Hi, hello friends, welcome back to Sharvium naanum. Today we will channel. For 5 years, I am a makeup artist. In 5 years, I had a bridal day. That's the experience I will share with you. This is 2 years ago. That's why I am now. So அதே பிரைடுக்கு திரும்ப வந்து என்ன புக் பண்றதுக்காக நேத்தி வந்திருந்தாங்க. சோ அப்ப வந்து நான் என்ன வந்து ரியாக்ஷன் பண்ணேன், நான் வந்து ஆர்டர் வந்து எப்படி புக் பண்ணேன் அப்படினு இன்னொன்னு அன்னைக்கு எனக்கு அது ஒஸ்டா நடந்துச்சுல அது என்ன அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு டீடைலா பேச போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய மேக்கப் வீடியோஸ், பியூட்டி டிப்ஸ் அதே மாதிரி எல்லாமே வரும். சோ உங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரஸ்டடா இருக்கும் அப்படினா மறக்காம Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ இது கொஞ்சம் சோக கதை அப்படிங்கறதனால கொஞ்சம் லாங்கா போகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி So, if you have a makeup look, you can follow my Instagram ID in the description. So, follow and support Instagram. So, I have a question about this. I have a question about this. I have a மண்டபம் எங்க டைம் என்ன எல்லா டீடைலும் போட்டு எவ்வளவு அட்வான்ஸ் வாங்குனாங்க அப்படிங்கற காப்பி ஒன்னு கொடுத்துருவேன் உங்களுக்கு. சோ நான் ஒன்னு வச்சுப்பேன், அவங்களுக்கு ஒன்னு கொடுத்துருவேன். ஏன் அப்படினா நம்ம வந்து நம்மளோட வர்க்குக்கு ஜென்யூனா இருக்கும்ங்கறது அவங்களுக்கும் தெரியணும். சோ அதனால வந்து ரெண்டு பேருமே ஒவ்வொரு காப்பி வச்சுக்கிற மாதிரி நான் வந்து என்னோட கையால எழுதி கொடுத்துருவேன் என்னோட ஷாப்போட டீடைல்ஸோட இருக்கிற பில்லுல. சோ அத மாதிரி அவங்களுக்கு நான் கொடுத்துட்ட எல்லா டீடைல்ஸும் அதல எழுதி அவங்களுக்கு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகே இதல வந்து எவ்வளவு ரெடியூஸ் பண்ண முடியும்ங்கற அளவுக்கு எல்லாரும் வந்து நான் புக் பண்ணதுல ஒரு சில பேர் தான் ரொம்ப ரேரான ஒரு சில பேர் தான் இவங்க வந்து மேக்கப்க்குனா இவ்ளோ ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க அது ஒவ்வொண்ணு இவ்ளோ குவாலிட்டில இந்த மாதிரியான ரேஞ்ச்ல பிரைஸ் இருக்கும் அதனால இப்படி கேக்குறாங்க அப்படினு சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன சுத்தி உள்ள ஊர்ல கம்பேர் பண்ணும்போது நான் வந்து மேக்கப்கான பிரைஸ் வந்து கம்மியா தான் வாங்குவேன். நான் எனக்கு புக் பண்ண வரவங்கள்ட்ட எனக்கு சொல்லி தான் பண்ணுவேன். என்னோட அமௌண்ட்டுக்கு இவ்வளவுக்கு தான் நான் என்னால பண்ண முடியும். அப்பதான் வந்து எனக்கும் அது வந்து வர்க்குக்கு வந்து கரெக்டா இருக்கும். நீங்க வேணா வெளில விசாரிச்சுட்டு வேணா என்கிட்ட வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி தான் நான் அனுப்புவேன். சோ அப்படி சொல்லும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்ல அப்படிலாம் நாங்க யார்ட்டி விசாரிக்கல. நான் என்னோட மேக்கப் லுக் தெரிஞ்சவங்க வந்து என்கிட்ட சொல்றப்ப நீங்க வந்து அவங்களுக்கு பண்ணிருந்தீங்க அது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அதனாலதான் உங்கள்கிட்ட புக் பண்றோம். பிரைஸ் வந்து நாங்க அதெல்லாம் நாங்க கம்பேரே பண்ணது கிடையாது அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க. சோ அப்பலாம் நமக்கு வந்து குளுகுளுன்னு இருக்கும். சில பேர் வரவங்க எப்படி நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வடிவேல் காமெடியில வந்து சோ 8 ரூபாயில ஆரம்பிப்பாங்க அவன் திரும்ப 6 ரூபாய் அப்படினே வந்து நிப்பான. அந்த மாதிரி தான் எனக்கு நிலமை போகும். நம்மளும் எவ்வளவு டீடைல் எவ்வளவு சொன்னாலும் அவங்க வந்து எல்லாமே ஆமாமா ஆமாமா ஆமாமான்னு கேட்டுட்டு கடைசியா அந்த 6 ரூபாய் அப்படின்னு அந்த வடிவேல் காமெடியில வர மாதிரி தான் நிற்கும். சரி நமக்கு வந்து ரொம்ப ஒரு 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 ஏரியால எல்லாரையுமே நமக்கு தெரியும். ரொம்ப அவங்கள்ட்ட நம்ம வந்து பேச முடியாது அப்படின்னு சொல்லி என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி போகும்போது இவங்கள்ட்ட நான் எல்லா டீடைல் சோ அவங்கள மென்ஷன் பண்ணி வர்றாங்களே அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கான என்ன பிரைஸ் வாங்கணும் அந்த டீடைல் சொல்லி தான் நான் வந்து புக் பண்ணேன். அதே மாதிரி நான் வந்து ஒரு மேக்கப் புக் பண்றேன் அப்படின்னா A to Z நானே எடுத்துட்டு போயிடுவேன். ஒரு பிந்திலேருந்து ஃப்ளவர் ஜுவல் எல்லாமே எடுத்துட்டு போயிடுவேன். அவங்கள்ட்ட நம்ம வாங்குறது வந்து பெட்டிகோட் பிளவுஸ் சாரி இது மட்டும் தான் நம்ம வாங்குவோம். ஹேர் கொஞ்சம் எல்லாமே நம்ம எடுத்துட்டு போயிடுவோம். அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையும் சொல்லி நம்ம வந்து ஜுவல் செட் மட்டும் இந்த மாதிரி நான் அனுப்புறேன். நீங்க வந்துட்டு பொண்ணுக்கு அனுப்பி உங்களுக்கு எப்படி எது ஓகேவோ அந்த 2 ஜுவல்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி சாரி கலர் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஃப்ளவர் வந்து நான் மேக் பண்ணிப்பேன் அப்படின்லாம் சொல்லி நான் டீடைல் சொல்லிட்டேன். ஓகே மேம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு பிரைடுக்கு வந்துட்டு நீங்க த்ரெட் பண்ணிடுங்க ஃபேஷியல் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களோட சாய்ஸ் தான். ஆனா நான் வரும்போது வந்து ஃபேஸ்ல மஞ்சள் போட வேணாம், ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ண வேணாம், அதை மட்டும் நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா எனக்கு போதும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி எனக்கு வந்து ஒர்க் பண்றதுக்கு ஒரு 2 hours ஆகும். நீங்க வந்து அந்த ஒர்க் பண்ற 2 hours முன்னாடி நான் ஷார்ப்பா வந்துருவேன். நீங்க அவங்க வந்து இந்த டைம்ல வந்து ரெடியா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஷார்ப்பா இருக்கணும் டைம் வந்து. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிக் டே. அந்த டேல போய் நம்ம கொஞ்சம் டிலே ஆகி போறோம் அப்படின்னா அந்த ஹோல் டேவே அவங்களுக்கும் சொதப்பன மாதிரி ஆயிடும். சோ அதனால எனக்கு வந்து டைமிங் வந்து எல்லா விஷயத்துலயுமே நான் வந்து டைமிங் வந்து ரொம்ப கீப் அப் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். சோ அது மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சரி அன்னைக்கு புக் பண்றப்ப அட்வான்ஸ் கொடுக்குறப்ப எல்லாமே ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம்னு சொல்லிட்டு அங்க வந்து எனக்கு வந்து முதல் நாள் வந்து என்கேஜ்மெண்ட், நெக்ஸ்ட் டே வந்து மேரேஜ் இப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. சோ என்கேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா 3:30 to 5 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி முகூர்த்தம் மார்னிங் எத்தனை மணிக்கு அப்படின்னா 7:30 to 9 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நமக்கு இங்க இருந்து ஒரு 10 minutes நம்ம வந்து 2-wheelerல போனோம் அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு நான் புக் பண்ணிட்டேன். 3:30 அப்படின்னு சொன்னதுனால நான் 1:30 நான் அங்க வந்துருவேன். நீங்க இதை மாதிரி அவங்களை வந்து ஹேர் வாஷ் பண்ண சொல்லிட்டு ஆயில் அப்ளை பண்ண வேணாம், அதே மாதிரி ஃபேஸ்ல வந்து மஞ்சள் எல்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் நான் ஓகேன்னு புக் பண்ணியாச்சு. அந்த டேவும் வந்துடுச்சு. நான் வந்து 1:30க்கு இங்கேருந்து கிளம்பி அங்கே 1:30க்கு நாங்கள் அங்கே இருக்கேன். அப்பயே மாப்பிள்ளை வந்து ரெண்டு பேரும் உள்ளூர் தான். ஸோ அப்பயே மாப்பிள்ளை ஏன் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் பொண்ணுகிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க வந்து இப்போ தான் மருதாணி போட்டுட்ருக்காங்க அப்படின்னு. இப்போ தான் மருதாணி போடுறாங்களா அப்படின்னு. இல்லை இல்லை நான் போய் சொல்லிடுறேன் நீங்கள் போங்க அப்படின்னா. எனக்கு வந்து 2 மணி நேரம் ஆகும் நான் வந்து முடிக்கிறதுக்கு. நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாதான் நீங்கள் சொன்ன டைமுக்கு என்னால் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மேம் ஒரு ½ hour முன்ன பின் ஆனால் பரவாயில்ல நான் வந்து அவங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானும் போய் வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணும் போது 2 o'clock ஆயிடுச்சு, 2:30 ஆயிடுச்சு. அப்போ நான் திரும்ப வந்து அவங்கள்ட்ட கேட்குறேன், மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், பொண்ணோட அம்மாட்டையும் கேட்குறேன். கேட்கும்போது வந்து இப்போ வந்துருவாங்கம்மா, இந்த ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ரொம்ப அதுக்கு மேலே நம்ம என்னதான் பண்ண முடியும். அவங்க வந்து நீங்கள் சொல்கிற டைமிங்கை நாங்கள் தர்றோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக. சரி எப்படியா இருந்தாலும் ஒரு 2 கிட்டேயாவது வருவாங்கன்னு பார்த்தேன் 2:30 ஆயிடுச்சு. ஸோ அப்பயும் வரல அவங்க. திரும்ப நான் வந்து சொல்கிறேன், எனக்கு வந்து டைம் வந்து ஹரிபரியெல்லாம் பண்ணால் வந்து நமக்கான மேக்கப் லுக் வந்து கரெக்டாக வராது. கொஞ்சம் நீங்கள் வந்து பொண்ணை சீக்கிரம் அனுப்புனீங்கன்னா தான் அந்த டைமுக்கு நானும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிட்டேன். இந்த இப்போ வந்துருவாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. 3 o'clock ஆயிடுச்சு. 3 o'clock ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் பண்ணுறேன் அப்படின்னா 5 o'clock தான் நானே பண்ணி முடிக்க முடியும். நீங்கள் வந்துட்டு 5 o'clockலாம் என்கேஜ்மெண்ட் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை மாப்பிள்ளையோட தாய்மாமா இன்னும் வரலையா, அவங்க வந்தோடனே தான் இப்போ வந்துட்டு இருக்காங்களாம், அதனால நீங்கள் பொறுமையாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த டைமிங் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாலும் எனக்கு வந்து ஒரு 2-2.5 வயசு குழந்தை நம்ம வீட்டில் விட்டு வந்திருக்கோம். இந்த டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம், இங்கே வந்து வேஸ்ட்டாக உட்காந்துருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. 3 hours மேக்கப் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம், பாப்பா பார்க்கலாம் அப்படி நான் நினச்சிட்டு இருப்பேன் எப்பயுமே ஒரு ஒர்க்குக்கு போகும்போது. இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி ஓகே எப்படியா இருந்தாலும் கரெக்டான டைமிங் சில டைம் கிடைக்காது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 4 ஆயிடுச்சு, 5 ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஏங்க அதுக்கு நீங்கள் என்ன வந்து 5 o'clock வந்தாலே போதும்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் 1:30க்கு நான் சொல்ல முதல்ல ஓகேன்னு சொன்னீங்க. எனக்கு போது இல்லை மாப்பிள்ளையோட தாய்மாமாவால் தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, இப்போ இவங்க வந்துட்டாங்க நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரின்னு பொண்ணும் ஒரு 5:10க்குலாம் வந்துட்டாங்க. அவங்க வர்றப்பயே நல்லா ஹேரை வந்து வாஷ் பண்ணி நல்லா ட்ரை ஆக்கிட்டு அப்படியே அதில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு வராங்க. நான் சொல்கிறேன், ஏங்க இவ்வளோ ஆயில் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி நான் ஆயிலே அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேனே அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப கேர்லிங்காக இருந்துச்சு ஹேரு, எனக்கு வந்து ரொம்ப சுருட்ட முடியாக இருக்கும், இங்கே வந்து ரொம்ப அதிகமாக வந்துடும், ஹேர் வாஷ் பண்ணால் ரொம்ப வந்துடும், அதனால வந்து எனக்கு ஆயில் அப்ளை பண்ணாமலாம் எனக்கு தலைப்பின பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் நான் செட் பண்ணிப்பேன், நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணலாம்ல அப்படின்னு நான் சொல்லி கேட்கும்போது, இல்லை பரவாயில்ல நீங்கள் இப்படியே பண்ணுங்க நான் வேணா சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து என்னதான் அவங்க பரவாயில்லனாலும் நம்மளோட சிக்னேச்சர் லுக் வந்து அங்க நம்ம கொண்டுட்டு வரணும் இல்லையா. ஒரு மேக்கப் பண்றோம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஒர்க்கையும் சேர்த்து தான் நம்மள்ட்ட வந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதனால நான் வந்து சரின்னு எனக்கு ஒரு அரை மனசா தான் இருந்துச்சு. ரொம்ப ஆயில் அப்ளை பண்ணியிருந்தாங்க. சரி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டக்குன்னு இந்த 2 பக்கமுமே நம்ம வந்து ஒரு பின்னிட்டோம், ஃப்ரெஞ்ச் பேர்டு மாதிரி பின்னிட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஆயில் ரொம்ப தெரியாது இல்லை பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி அந்த மாதிரி நான் பின்னி அன்னைக்கான டேவை ஒரு வழியாக முடிச்சிட்டேன். அவங்களும் ஓகே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நான் அன்னைக்கான டேவை முடிச்சிட்டேன். நான் அப்போ இந்த மாதிரி நாளைக்கு வந்து 5:30க்குலாம் இங்கே வந்துடுவேன், மண்டபம் எனக்கு தெரியும், ஸோ அங்கே வந்து 5:30க்குலாம் வந்துடுவேன், நீங்கள் வந்து அதுக்குள்ளே நீங்கள் வந்து நல்லா வந்து தலையெல்லாம் காய வச்சு வைங்க, தயவு செஞ்சு ஆயிலெலாம் அப்ளை பண்ணாதீங்க, உங்களுக்கு கேட்குற லுக்கை நான் வந்து ஆயில் இல்லாமலே பண்ணித்தரேன், நான் வந்து செட் பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொல்லி அவங்கள வந்து நான் அனுப்பிட்டேன். ஸோ அவங்கள்ட்ட சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் டே நான் வந்து 5:30 அங்கே இருக்கும்போது நமக்கு தெரிஞ்ச மண்டபம் அப்படின்னாலே நம்மளை சுற்றி உள்ள ஓரளவுக்கு மண்டபம் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஏரியாங்கிறதுனால நிறைய டைம் போயிருப்போம். அதனால பொண்ணு ரூம் இங்கே தான் இருக்கும், மாப்பிள்ளை ரூம் இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த வீடியோவை பார்க்குற மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக தெரியும் மண்டபத்தை வந்து வாட்ச்மேனுக்கு அப்புறம் நம்ம தான் வந்து என்ட்ரே ஆகும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு அமைதியாக இருக்கும், நம்ம தான் இருப்போமே. வேணா சமையல் வேலை வேணா பார்த்துட்டு இருப்பாங்க. சில மேக்கப்லாம் அதுவுமே சில பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு முன்னாடியே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் போகும்போது யாருமே இல்லை. சரி நான் போய் பொண்ணு ரூமுக்கு போகிறேன். அந்த பொண்ணு சேர்ந்து 5:30 ஆகுது. எங்க நான் அந்த பொண்ணுக்கு வந்து எப்பயுமே வந்து நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது அந்த பொண்ணுக்கோ இல்லை வந்து எனக்கு புக் பண்ணவங்களுக்கோ கால் பண்ணி இந்த மாதிரி நான் கிளம்பிட்டேன், அவங்களும் ரெடியாக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த பொண்ணு நம்பர் வந்து நாட் ரீச்சபிளாக இருந்துச்சு. வாட்ஸ்அப்புக்கு அனுப்பினா அப்பயும் சிங்கிள் டிக் தான் காட்டுச்சு. உடனே மாப்பிள்ளைக்கு கால் பண்ணி சொன்னேன். சரி நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டாங்க. அதை நம்பி தான் நான் வந்தேன். திரும்ப இங்கே வந்து அந்த பொண்ணை எழுப்பிட்டு குளிக்க சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளைகிட்ட சொன்னப்போ, இல்லை நான் ஃபோன் பண்ணேன், நான் வெளில இருக்கேன், அவங்க வந்து எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்கள ஹேர் வாஷ் பண்ணிட்டு வர சொன்னால் அவங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு அவங்க ரொம்ப டைம் ரொம்ப எடுக்கிறாங்க. முதல் நாளே வந்து அந்த பொண்ணு வந்து த்ரெட் பண்ணலை. நான் கேட்டதுக்கு எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, ஃபேஸ் ரொம்ப சேஞ்ச் ஆகும், அதனால வேண்டான்னு நான் பண்ணலைன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த நாள் வந்து அவங்க வாஷ்லாம் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு 20 minutes ஆயிடுச்சு. அப்போ நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்கப்பா, என்னோட டைமிங் தான் உங்களுக்கே நான் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைக்கா நேற்று த்ரெட்டிங் பண்ணலையில, எல்லாருமே வந்து மேக்கப் பண்ணும்போது த்ரெட்டிங் பண்ணாதான் அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னு. சரி ஓகே நான் வேணா ரேசர் வச்சு பண்ணிடுறேன் வாங்க அப்படின்னா, இல்ல நூல் வச்சுதான் பண்ணணுமா அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து நம்மளும் ஒரு பார்லர் வச்சிருக்கோம், சோ த்ரெட் வந்து நமக்கு பண்ண தெரியும். ஆனா நான் வந்து அங்க நூல் எடுத்துட்டு போல. இப்ப அந்த மேக்கப்க்கு அப்புறம் நம்ம பாக்ஸ்ல ஒரு நூல் போட்டு வச்சிருக்கேன், இருந்தாலும் அப்போதைக்கு என்கிட்ட இல்ல. அப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. எங்க நேத்தில இருந்து அதை தானே சொன்னேன், சரி இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லி கேட்கும் போது, இல்ல நான் இங்க வந்து பார்லர் இருக்குல்ல கொடவாசல்ல, நான் போய் பண்ணிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. கொடவாசல் போறீங்களா, இங்கிருந்து போக 10 minutes ஆகுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல நான் போயிட்டு உடனே வந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. முகூர்த்தம் அப்படிங்கிறது என்கேஜ்மெண்ட் முன்ன பின்னா ஆனா பிரச்சனை கிடையாது, ஏன்னா அவங்களே தான் அதை டிலே பண்றாங்க. முகூர்த்தம்ங்கிறது பத்திரிகையில போட்டிருப்பாங்க, அப்படிங்கிறப்ப நீங்க டைமிங்லாம் மாற்ற முடியாதுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ என்ன பண்றதுக்கா அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து இந்த பூக்கட்டுற நூல்ல வந்து பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. பூக்கட்டுற நூல் வந்து பூவே வந்து சாஃப்டா இருக்கும், அதையே கட் ஆக கூடாதுங்கிறதுக்காக தான் அவ்வளவு சாஃப்டா அந்த நூல் கொடுப்பாங்க. அதை வந்து ஒரு த்ரெட்டா யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். இன்னொன்று வந்து அந்த இன்னொன்று ஊசி நூல் கோக்குற நூல் இருக்குல்ல, அந்த நூல் வேணுமா அப்படின்னாங்க. அதில் ஆக்சுவலாக நான் பண்ணியிருக்கேன். எப்போ அப்படின்னா, நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற டைமில் என்கிட்ட வந்து என்னோட த்ரெட்டு மிஸ் ஆனப்போ நான் திரும்ப போய் வாங்குற வரைக்கும் சும்மா இருக்கணுமே, நான் அந்த த்ரெட்டில் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதில் நான் பண்ணலாம், ஆனால் நான் பண்ணலை. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு கோவம், கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் நான். அதனால இல்லை, இப்போ இதில் தான் என்னால் பண்ண முடியும், உங்களுக்கு இஷ்டம்னா பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நேற்று பண்ணியிருந்த மாதிரியே நான் லுக்கை க்ரியேட் பண்ணிடுறேன் அப்படின்னு நான் சொல்லும் போது சரிக்கா நீங்கள் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரேசர் வச்சே நான் பண்ணிட்டு அந்த மேக்கப்பையும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் இருந்துச்சு, ரொம்ப கோவம் இருந்தது. ஒரு 2 hours பண்ண வேண்டிய ஒர்க்கை வந்து ஒரு 1 hour கூட எனக்கு கொடுக்கல, ஒரு 45 minutes நான் ரொம்ப ஹரிபரியா பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி பண்றது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, அவங்க வந்து உட்காந்துருப்பாங்க. நம்ம பண்ணும்போது அந்த ஐப்ரோ கரெக்டா வரணும், எல்லாமே கரெக்டா வரணும், ஆனா நம்ம வந்து பர்ஃபெக்டா கொண்டு வரதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவா பண்ணணும். ஹரிபரியா பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, லைட்டா கொஞ்சம் ஸ்மெஜ்ஜானா கூட என்னன்னா ப்ராப்ளம் தான். அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா நமக்கு தான் ஒர்க் டென்ஷன். அப்படிங்கிறப்ப ஐயர் வந்து அந்த பொண்ணு கூப்பிடப்ப அந்த பொண்ணு திட்டமிட்டார், நம்மளாம் வந்து எவ்வளவு நேரமா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க, போட்டோகிராஃபரும் நம்மளதான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட். ஆனா வந்து எனக்கு என்னோட ஒர்க் வந்து அவ்வளவு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நான் என்னோட ஒர்க் வந்து எப்பயுமே நான் வந்து எனக்கு பிடிச்சி நான் பண்ணுவேன். ஒரே ஒர்க் இருந்தா கூட மணியை தாண்டி ரெகுலராகவே எனக்கு ஒர்க் இருக்குனாலும் எனக்கு அவ்வளோ பிடிச்சி நான் செய்வேன். அப்படிங்கிறப்ப நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு நான் அந்த பொண்ணுக்கு வந்து சாரி வியர் பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டு நான் சொன்னேன், இப்போ இதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு என் லைஃப்ல வந்ததே கிடையாது, நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, இனிமேவாது கொஞ்சம் டைமிங்லாம் கீப் அப் பண்ணிக்கோங்க அப்படின்னா. தப்பு தான் கா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு கேஷுவலாக சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருந்தாங்க. சரி, அன்னைக்கு டேவே அப்படி போயிடுச்சு. அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து ஒரு முகூர்த்தம் அப்படின்னா நான் அந்த பொண்ணுக்கு ஒரு பிரைடு நான் புக் பண்ணியிருக்கேன்னா அவங்களுக்கு தான் நான் பண்ணுவேன். ஒரே முகூர்த்தத்தில் 2 பேருக்கு பண்ணிட்டு பாதி அங்கே பாதி இங்கே அந்த இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. இன்னைக்கு இவங்களுக்கு மார்னிங் முகூர்த்தம், இவங்க தான் அன்னைக்கு நான் எனக்கு பிரைடு, அவங்கள நான் வந்து என்னோட சிக்னேச்சரை கொண்டு வரணும் அவங்கள்ட்ட. அப்படிதான் நான் வந்து யோசிப்பேனே தவிர இப்படிதான் இதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. அப்படிங்கிறப்ப அந்த டே ஃபுல்லாக எனக்கு அப்படிதான் போணுச்சு. அந்த பிரைடை வந்து என்னால் மறக்கவே முடியாது. அந்த மேக்கப்பை முடிச்சு ஃபினிஷ் பண்ணி நான் வீட்டுக்கு வரதுக்குள்ள ஹப்பாடா அப்படின்னு ஆயிடுச்சு. அதை முடிச்சுட்டு ஜுவல் செட் 2 நாள் கழிச்சு எனக்கு கொடுக்க வர்றாங்க. நான் பேமெண்ட் அங்கேயே நான் கேட்கும் போது அவங்க வந்து ஜுவல் செட் கொடுக்கும் போது தரேன்னு சொல்லிட்டாங்க. அப்பயும் நான் ஒரு 2 டைம் கேட்பேன், அப்புறம் அவங்களோட டேல ஒர்க்ல பிஸியா இருக்காங்களேங்கிறதுக்காக சரி நான் விட்டுருவேன். அப்ப நான் வரும்போது ஜுவல் செட் கேட்கும் போது எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் இதா இருக்கேன், எல்லாருக்குமே மேரேஜ் அப்ப ஒர்க்கா இருக்கும், பிஸியா இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி எங்களோட ப்ராடக்ட்டை நீங்க வச்சிருக்கீங்க, நீங்க தான் வந்து கொடுக்கணும்னு இல்லை, உங்க வீட்டுல வேற ஏதாவது ஒர்க்குன்னு ஒரு பாத்திரம் வாங்குறீங்க அதை ரிட்டர்ன் பண்றீங்கல்ல, ஒரு டேபிள் வாங்குறீங்க அதை ரிட்டர்ன் பண்றீங்கல்ல, அதை மாதிரி இதை ரிட்டர்ன் பண்றதுக்கு ஒரு ஆள் அனுப்புங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி அவங்க அனுப்பல, இவங்களே தான் வந்து கொடுப்பேன்னு சொன்னாங்க. அந்த கொடுக்க வர்றப்ப ஷாப்ல வந்து அமௌண்ட்டுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த ஜுவல்லே ஓப்பன் பண்ணல, அதுக்குள்ளே வந்து சொல்றாங்க நீங்க வந்து எனக்கு அமௌண்ட் தப்பா போட்டீங்கன்னு நினைக்கிறேன், அமௌண்ட் வந்து டபுளா போட்டிருக்கீங்க அப்படின்னாங்க. என்னடா அது டபுளா போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லி வாங்கி பாக்குறேன், இல்லையே கரெக்டா தானே போட்டிருக்கேன் அப்படின்னு. இல்ல நீங்க அந்த பொண்ணுக்கு வாங்கின அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இல்ல நீங்க அந்த பொண்ணுக்கு வாங்கின அமௌண்ட் இல்லையில இது அப்படின்னாங்க. ஆமாங்க, அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு மேக்கப் பண்ண, அதனால அந்த மேக்கப்புக்கு காஸ்ட் இது, உங்களுக்கு முதல் நாளும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னப்ப இல்ல எங்க ரிலேட்டிவ்லேயே ஒருத்தவங்க ஒரு பொண்ணு இருக்காங்க, ஆனா வந்து 1500 ரூபாய்க்கு பண்ணி விடுறதா சொன்னாங்க, நாங்க தான் வந்து உங்க ஒர்க்கு பிடிச்சி உங்கள்கிட்ட வந்தோம், நீங்க அமௌண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வேர்டை தயவு செஞ்சு எந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே யூஸ் பண்ணாதீங்க. அந்த 1500 ரூபாய்க்கு பண்ற அந்த சொந்தக்கார பொண்ணு எங்க இருக்கீங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாரும் இதே தான் சொல்றாங்க, 1500 ரூபாய் கொடுத்தா போதும்னு சொன்னாங்க, 1500 கொடுத்தா போதும் நான் உனக்கு பண்ணி விடுறேன்னு சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, எங்க ரிலேட்டிவ் சொன்னாங்க. அந்த 1500 மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்களோட ட்ரிக்கை எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போங்கப்பா, அவ்வளோ கஷ்டமா இருக்கு அந்த வார்த்தை கேட்டா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ இது. நான் இப்போ சொன்னேன், உங்களோட ஒர்க்ல வந்து நான் எவ்வளோ நேத்திலேருந்து ஸ்ட்ரகிள் ஆனேன்னு உங்களுக்கு தெரியும். 2 days உங்களோட ஒர்க் இது வரைக்கும் இப்படியாப்பட்ட பிரைடு நான் அட்டன் பண்ணதே கிடையாது. அப்படிங்கும் போது நீங்க வந்து காஸ்ட்டை குறைச்சிங்க, அப்பயே குறைச்சிங்க, இப்போ வந்து இன்னும் குறைச்சிட்டு இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்கும் போது அப்படி இப்படின்னு பேசி அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லி நான் ஒரு அமௌண்ட் சொல்லி அவங்க கொடுக்கறது வேற ஒரு அமௌண்ட்டா இருக்கும். நான் அப்படியே இந்த ஜுவல் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பாருங்க, அப்படியே எனக்கு மயக்கடிச்சே விழுந்துருவோம் போல, அந்த அளவுக்கு ஷாக் ஆயிட்டேன். என்னன்னா அந்த ஜுவல்லு அப்புறம் ஹேரு எல்லாம் போட்டு அந்த குஞ்சம் எல்லாம் போட்டு நல்லா குலுக்கி கொடுப்பாங்க போல, ஏன்னு எனக்கு தெரியல. நல்லா சின்ன பிள்ளைங்க வச்சு விளையாடும்ல, அது மாதிரி நல்லா குளிக்கிட்டு நல்லா அப்படியே பின்னி அது மாதிரி தான் ரிட்டர்ன் கொடுப்பாங்க போல. நான் எப்பயுமே நான் என்னோட பிரைடுகிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த இடத்துல எல்லாம் நான் நாட் போட்டிருக்கேன், இதெல்லாம் கட் பண்ணணும், அதே மாதிரி இந்த இடத்தெல்லாம் நீங்க வந்து முடிச்சு எடுத்துட்டு தான் அவுக்கணும், அதை மாதிரி சொல்லிட்டு நான் எப்படியெல்லாம் அதுல என்னென்ன நாட் போட்டிருக்கணும் அதை சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து ஹேரை பின்னி தான் நீங்க ரிட்டர்ன் கொடுக்கணும். நீங்க எனக்கு ஜுவல் இந்த பாக்ஸ்ல கொடுக்குற மாதிரி ஹேர் ஒரு கவர்ல கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் நான் வருவேன். ஆனா இவங்க கொடுத்திருந்தது ஜுவல்லும் ஹேரும் பின்னி அதை இதை எடுத்தா இது போயிடும், இதை எடுத்தா இது போயிடுங்கிற மாதிரி கட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு கொடுத்திருந்தாங்க. வெரி ஒஸ்டான ஒரு ஜுவல் செட். அந்த எப்படி அதை ரிட்டர்ன் பண்ணி எப்படி மனசாட்சியோட அதை அவங்களே கொடுக்குறாங்கிறத எனக்கு தெரியல. இன்னொருத்தவங்களோட ஜுவல் செட் அப்படின்னா அது எப்படி வேணா கொடுக்கலாமா, நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு இல்லையா, அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி தானே கொடுக்கணும். அதனால நான் அதை யோசிக்கும் போது எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு ஒண்ணுமே சொல்ல தோணலை. இந்த ஜுவல் செட்டை நான் ரிட்டர்ன் கொடுக்கட்டுமா இல்லை அப்படியே நான் ஓரமா எடுத்து வச்சிருக்கட்டுமா அப்படின்னு அவங்களே கேட்டேன். அப்போ அவங்க சொல்லும் போது இல்லைங்க எங்களுக்கு அதெல்லாம் எப்படி கொடுக்கணும்னு தெரியல அப்படின்னாங்க. நான் சொல்லிட்டு தாங்க வந்தேன், எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ஒன்றும் தெரியாத பொண்ணு அது அப்படி கொடுத்துருச்சு போல அப்படின்லாம் சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரைடை பத்தி நான் யோசிக்க கூட இல்லை, ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஆத்திரம். ஏன்னா அந்த ஜுவல் செட்டை வந்து நான் பிரிக்கிறதுக்கு முடிய கட் பண்ணி பிரிக்க வேண்டியதாயிடுச்சு. நான் போகிற மாதிரி கொடுத்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த பூலாம் நான் சொல்லிடுவேன், எனக்கு ஃப்ளவர்லாம் நீங்கள் ரிட்டர்ன் பண்ண வேணாம், எல்லாமே ஒரிஜினல் பூ, அதனால அதெல்லாம் நீங்கள் ரிட்டர்ன் பண்ண வேணாம், அதை ரிட்டர்ன் பண்ணி நான் ஒன்றுமே யூஸ் பண்ண போறது இல்லை, அதனால அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த ஹேரு கொஞ்சம் அதெல்லாம் மட்டும் ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த பூவையும் அதிலே போட்டு ஒரு 3 days கழிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அதுலேயும் கொஞ்சம் ஃபங்கஸ்லாம் வந்துடும் இல்லையா, அது அந்த ஜுவல் செட் மேலே பட்டு பிளாக் ஆகி அவ்வளோ ஒரு இரிட்டேஷன் எனக்கு. அந்த பொண்ணை பார்த்தா நான் எனக்கு ஏதாவது கேட்கணும் போல தோணுச்சு. இந்த ஜுவல் செட் வந்து இன்னொருத்தவங்களோடதுங்கிறதுக்காக இப்படி கொடுக்குறீங்களே, இதை திரும்பி நான் யூஸ் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. அதான் அந்த மாப்பிள்ளைகிட்ட நான் கேட்டேன். அவங்க வந்து ஒரே வார்த்தை, அந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. சின்ன பொண்ணு ஒன்றும் தெரியாது, விவரம் இல்லாமல் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சாங்க. இனிமேல் இவங்கள்ட்ட பேசி என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நான் வாங்கி அதை தனித்தனியாக எடுத்து வச்சு போட்டு ஆயிலெலாம் போட்டு காட்டன் வச்சு தொடச்சி எல்லாம் அந்த ஜுவல் செட்டை நான் எடுத்து வச்சுட்டேன். அதை நான் மறக்கவும் முடியாமல் எதுவும் பண்ண முடியாமல் திணறிட்டு என் வீட்டில எல்லாம் வந்து சொல்லிட்டு எல்லாத்தையும் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அது அப்படியே முடிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் அவங்களெல்லாம் நான் நேரில் பார்த்தா கூட அப்படியே பார்க்காத மாதிரி போயிட்டு இருந்தேன். அதே பிரைடுக்கு இப்போ நேற்று வந்து பேபி ஷவர் ஃபங்க்ஷன், நீங்கள் வந்து மேரேஜுக்கு சூப்பராக பண்ணியிருந்தீங்க மேடம், எல்லாருமே யார் பண்ணதுன்னு கேட்டாங்க, நல்லா இருந்துச்சு, நீங்கள் வந்து கொஞ்சம் டைம்லேயே நல்லா பண்ணிட்டீங்கல்ல அப்படி இப்படின்னு நேற்று வந்து பேசினாங்க. ஓ சரி ஓகே தேங்க்ஸ்ங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு சொல்லுங்கள் இப்போ என்னது அப்படின்னு கேட்கும்போது இல்லை பேபி ஷவருக்கும் நீங்கள் தான் பண்ணணும்னாங்க. திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படின்னு நினச்சிட்டு என்னோட ஒர்க்கு எனக்கு மணி, எல்லாருமே ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா பேஷனை தாண்டி நமக்கு வந்து மணியும் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நான் சொல்லலை. மற்ற ஒர்க்கை விட கம்பேர் பண்ணும் போது நம்ம பேஷனாக போகிறோம் அப்படின்னா அந்த ஒர்க்கில் அமௌண்ட் கம்மியாக கிடைச்சாலும் நம்மளோட ஆசைக்காக அந்த ஒர்க்கை நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு மணி இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் வந்து என்னோட ஒர்க்கை வந்து அந்த அளவுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் நான் பண்ண மாட்டேன். அது அவங்கள்ட்டையும் நான் சொல்லலை, அவங்கள்ட்ட சொல்லி அது அவங்களுக்கு புரிய போகிறது கிடையாது, நம்மளோட வழி நமக்கு தான் தெரியும். அப்போ நான் சொன்னப்போ இல்லை எனக்கு ஆல்ரெடி எனக்கு ஒரு புக்கிங் இருக்குது, நீங்கள் வேற யார்ட்டாச்சும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு அன்னைக்கு புக்கிங் கிடையாது, அன்னைக்கு நான் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட ஒர்க்குக்கு நான் மரியாதை கொடுக்கறதா நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப போட்டு எல்லாம் முதலே இருந்து பண்றதுக்கு வேண்டவே வேணான்னு நான் வந்து அதை ஒதுக்கிட்டேன். அந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஒஸ்டான ஒரு டேவா இருந்துச்சு அது எனக்கு. இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். இது மாதிரி ஸோ இதை வந்து அவங்க பார்க்குறாங்களா பார்க்கலையான்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஓப்பனாக சொல்லிட்டேன், டேரெக்டாக சொல்ல முடியாது, இந்த வீடியோவில் சொன்னதாக கூட வச்சுக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கும் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல, இல்லை ஊரில் ஒருத்தவங்க இது மாதிரி இருக்காங்களான்னு தெரியல. ஓகே, இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இதை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் மனசையாவது தேத்திக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் கீர்த்தி.